உலகம் முழுக்க பரவி இருக்கக்கூடிய ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு பேராசிரியர் மஞ்சுளாவின் வணக்கம். வாழ்வியல் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. இந்த உலகத்தில் எத்தனையோ விஷயத்த வந்து நம்ம அனுபவிக்கணும், நுகரணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அதில் ரொம்ப முக்கியமானது உணவு தாங்க. இந்த உணவு தான் ஒருத்தருக்கு ஒரு முழுமையான திருப்தியை கொடுக்குது. அதனால்தான் வயசு பசங்களை பார்க்கும்போது, கல்யாண வயசில் இருக்கிற இளைஞர்களை எல்லாம் பார்க்கும்போது, எப்போ கல்யாண சாப்பாடு போட போறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா சாப்பாடே இல்லாமல் இருக்கிறாங்கன்னு அர்த்தமா? இல்லை, அந்த உணவுக்குள்ள, அந்த விருந்துக்குள்ள ஒரு மகிழ்ச்சி. நிறைய ஆண்கள் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே போய் சாப்பிட்டாலும் எங்கள் அம்மாவோட கைப்பக்குவம் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உணவு ஒருத்தருடைய உணர்வோட ஒன்றி போயிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அந்த உணவுக்கு அடுத்ததாக இருக்கிறதா வெத்தலை போடுறது. வெத்தலை போடுறது அப்படின்னு சொல்லும்போது கிராமப்புறங்களில் அது ரொம்ப இயல்பான ஒன்று. இன்னைக்கு நகரங்களில் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை நம்மளால் பார்க்க முடியல. ஆனால் வெத்தலைக்குள்ள எத்தனை சிறப்பு இருக்குது அப்படின்றத இந்த தொற்று நோய் காலத்தில் கூட நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஒரு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த சளியை எடுக்கக்கூடிய மாற்று மருந்தாக நம்ம வெத்தலையை வந்து பார்த்தோம். செரிமான ஆகிறதுக்கும் அந்த வெத்தலையை நம்ம பார்க்குறோம். இந்த வெத்தலை எப்படி வந்தது அப்படின்னு ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதை இருக்குது. ரெண்டு சிறுவர்கள், ரெண்டு பேரும் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. அவங்க எந்த இடத்துல ஆடு மேய்க்க போனாலும் அந்த ஆடுகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் அதுவாகவே போய் நின்றுக்குமா. ஏன் இப்படி போய் நின்றுக்குது அப்படின்றது அந்த ரெண்டு பேருக்கும் தெரியவே இல்லை. அது எங்கே போகுது அப்படின்னு சொல்லி ஒரு நாள் அது பின்னாடியே போய் பார்த்துருக்காங்க. பார்த்தா அந்த இடத்துல கொடி கொடியாக கொடி கொடியாக நிறைய எல்லாம் இருக்குது. சரி, இந்த இடத்துக்கு தான் தினமும் இந்த ஆடுகள் வருது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இவங்க மறுபடியும் அந்த ஆடை மேய்ச்சிட்டு போயிட்டாங்க. மறுநாள் இந்த ரெண்டு பேருமே ஒரு பந்தயம் வச்சுக்கிறாங்க. என்னன்னா, யார் அந்த கொடி கொடியாக வளர்ந்துருந்து இல்லையா அந்த இடத்துக்கு, ஆடு போகக்கூடிய அந்த இடத்துக்கு யார் முதல்ல போகிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஓட்டப்பந்தயம் வச்சுக்கிட்டாங்க. இப்போ ரெண்டு பேரும் ஓடுறாங்க. ஓடும்போது அதில் ஒரு சிறுவன் முன்னாடி போய் சேர்ந்துட்டான், தன்னுடைய கால் பதிச்சிட்டான். அப்போது வெற்றியை வந்து நிலைநாட்டியிருக்கான். இன்றைக்கெல்லாம் வந்து நம்ம ஒரு கொடியை நட்டு வைப்போம், நம்முடைய கல்வெட்டை வைப்போம், எத்தனையோ வந்து செய்கிறோம் இல்லையா. அன்னைக்கு அந்த பையன் என்ன பண்ணான்னா, அங்கே கொடி கொடியாக இருந்தது இல்லையா, அதில் இருக்கிற ஒரு இலையை எடுத்து சும்மா சாப்பிட்டு பார்க்குறான். சாப்பிட்டு பார்த்தா வினோதமான ஒரு சுவையாக இருக்குது, நல்லா இருக்குது. சரின்னு அதில் சில இலைகளை பறிச்சுக்கிறான். பறிச்சுக்கிட்டு அதை கொண்டு போய் ஊருக்குள்ளே காட்டுறான். என்னன்னு சொல்லி காட்டுறான் தெரியுமா? இதுதான் எனக்கு வெற்றியை கொடுத்த இலை, வெற்றி இலை, அதுதான் வெற்றிலையாக மாறிப்போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வெற்றிலையினுடைய மகத்துவத்தை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இதைத்தான் கம்பராமாயணத்தில் சீதை வந்து சொல்லி புலம்புவதாக ஒரு பாடல் இருக்கும். சீதையை ராவணன் அசோகவனத்தில் சிறை வச்சிட்டான். இப்போ தன்னுடைய கணவன் ராமனை பார்க்கவே முடியல. பிரிவு துயரம், எப்படி வந்து அவள் புலம்புறா அப்படின்றத ஒரு நாலு வரி பாட்டில் கம்பர் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். அருந்தும் மெல்லடகு யாரிட அருந்தும் என்று அழுங்கும். மெல்லடகுன்னு சொன்னால் வெற்றிலை. இந்த வெற்றிலையை யார் மடித்து கொடுப்பாங்க என்னுடைய ராமனுக்கு? யார் கொடுத்து அவன் சாப்பிட போகிறான்? நானும் இந்த அசோகவனத்தில் இருக்கிறேன், ராமன் எங்கே இருக்கான்னு தெரியலையேன்னு சொல்லி அந்த சீதையினுடைய புலம்பல் பாருங்களேன். அப்படி வெத்தலை மடித்து கொடுக்கறதுல இருக்கக்கூடிய அன்பு, அதில் இருக்கக்கூடிய பேரன்பு, அதில் இருக்கக்கூடிய அந்த இல்லற வாழ்க்கையினுடைய இன்பம், அது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக கம்பர் காட்டுறார். அடுத்த வரியில் சொல்கிறா, விருந்து கண்ட போது என்னுருமோ என்று விம்மும். ஒருவேளை விருந்தினர்கள், விருந்துன்னு சொன்னாலே புதுமைன்னு அர்த்தம், சொல்லிட்டு வர்றதில்ல, திடீர்னு வரக்கூடிய ஒரு விருந்தினர்கள். அவங்க வரும்போது அவங்களுக்கு என்ன வச்சு ராமன் பரிமாறுவான்னு தெரியலையே. அந்த விருந்தினர்களை பார்க்கும்போது என்ன செய்வான்னு தெரியலையே. மருந்தும் உண்டு கொள் யான் கண்ட நோய்க்கு என்று மயங்கும். நான் இப்படி பிரிவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கேனே, எனக்கு ஏதேனும் ஒரு மருந்து உண்டா அப்படின்னு சீதை புலம்புகின்றாள். அந்த இடம், அவள் உட்கார்ந்த இடம், அந்த இடத்த விட்டு நகரவே இல்லையாம். அதனால் அந்த இடத்துல ஒரு புத்தே விளையிற அளவுக்கு அப்படியே உட்கார்ந்திருந்தா என்ன, ராமனை பிரிந்த அந்த பிரிவு துயரம்,
அவரை அவளை வேறு எதை நோக்கியும் சிந்திப்பதற்கான மனநிலையை கொடுக்கவில்லை அப்படின்னு கம்பர் சொல்றார். அப்படிப்பட்ட ஒரு பாடலுக்குள்ள வெற்றிலையின் மகத்துவத்தையும் கம்பர் ரொம்பவே சொல்லியிருக்கார். அதனால்தான் நம்முடைய வாழ்க்கையில, தமிழர்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா வெத்தலை தட்டு மாத்திக்கிறோம். அதுதான் நம்முடைய பண்பாடு. இந்த பண்பாட்டை நாம் என்றுமே பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்லி மீண்டும் வேறொரு சிந்தனையோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.